ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பஜாஜ் பல்சர் 150 ரிவ்யூவும் ஓவரால் என்னோடய ஒப்பீனியனும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பைக்கோட சிசிலேருந்து வருவோம். 149 சிசி, இதோட பிஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 13.6 BHP அட் 8000 RPM. மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 13.4 Nm அட் 6000 RPM. 5 gears இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க்கு வித் ஏபிஎஸ். நெக்ஸ்ட் வந்து டயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டியூப்லெஸ் தான். டேங்க் கெப்பாசிட்டி வந்து 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பைக்கோட டோட்டல் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 144 kg. இந்த பைக் வந்து 2019 மாடல். இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 96,000 something வந்துச்சு. இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து இன்சூரன்ஸ் வந்து 5 இயர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைட்லேருந்து வரும். ஹெட்லைட் வந்து ஹாலஜன் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. அதோட விசிபிலிட்டியும் வந்து நமக்கு நல்லாயிருக்கு. நம்ம இப்போ ஹைவேலெலாம் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு அந்த நம்ம ஓட்டுற அந்த 4-way ரோடு ஃபுல்லாகவே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்ப்போம். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஆர்பிஎம் மீட்ரு வந்து அனலாக்கும், ஸ்பீடாமீட்ரு வந்து டிஜிட்டலும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு ட்வின் ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜும் டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டில் வேறு நமக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செக் லைட், வேறு ஏபிஎஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மிரரோட சைட் மிரரோட விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். பேக் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது பேக் சஸ்பென்ஷன் நம்ம ஒரு சின்ன நொடியில் விழுந்தால் கூட அது நமக்கு ரொம்ப ஹார்டாக தெரியுது. ரைடருக்கு அது ஓகே தான், பில்லியனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பில்லியன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பின்னாடி இருக்கிறது. கியர் பாக்ஸ் வந்து ஸ்மூத்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்ட்னு சொல்ல முடியாது, பட் ஓகே தான். சம்டைம்ஸ் அது வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிரேக் பார்க்கும்போது பிரேக்கும் ஓரளவு பேட்னுலாம் சொல்ல முடியாது, குட்டாக தான் இருக்குது பிரேக். ஓகே அந்த மாதிரி இருக்குது. அது மைலேஜ்னு பார்க்கும்போது 50 to 60 கன்ஃபார்மாக கிளியராக கிடைக்குது நமக்கு சிட்டியில் ஓட்டும்போது. ஹைவேல போகும்போது மேபி ஒரு 62-63 அந்த மாதிரி கிடைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு 6000 RPMலலாம் வண்டி இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு 80 அந்த மாதிரியெல்லாம் 80-90 வர வண்டி வந்து ஃப்ரீயாக போகுது. 90க்கு அப்புறம் நம்ம ரொம்ப புஷ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இந்த பைக்கில் டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 110 வர நான் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே போகல, 110 ரொம்ப புஷ் பண்ணி தான் போச்சு. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். மெயின்டெனன்ஸுங்க போது வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இப்போ சர்வீஸ்க்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே தான் வருது. மேபி நம்ம அந்த 30,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றும்போது தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதுவும் ரொம்பலாம் இல்லை, ஒரு 2000 கிலோமீட்டர். செயின்ஸ் ப்ராக்கெட் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, மற்றபடி ஓகே தான். இந்த பைக்கில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து கவர் இல்லை. அதனால் நமக்கு வந்து நம்ம கரெக்டாக 500 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கா மெயின்டைன் பண்ணலன்னா செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து மொத்தமாக அது யூஸே பண்ண முடியாத அளவு டேமேஜ் ஆயிடுது. அதுதான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நமக்கு மழை டைமில் ரொம்ப தொழியெல்லாம் போகிறனால நமக்கு அது வந்து கரெக்டாக 500 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கா மெயின்டைன் பண்ணலன்னா 500 கிலோமீட்டர்ஸாக செயின் லூப்லாம் இது பண்ணலன்னா செயின் தான் ரொம்ப டேமேஜ் ஆகுது. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம பஜாஜ் பைக் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஸ்பார்க் பிளக் வந்து டபுளாக கொடுத்துருப்பாங்க. அதனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஸ்பார்க் பிளக்லாம் போகாது. அது ஒரு இது. பைக் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். பட் சிட்டிக்கு உங்களுக்கு ஒரு பைக் நல்ல மைலேஜில் நீங்கள் ஒரு 150 cc எதிர்பார்க்குறீங்கன்னா இது ஒரு நல்ல பைக்காக இருக்கும். இந்த பைக்கில் உள்ள ஓரளவு என்ன எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு, அதில் அட்டன் பண்ணி அமேசிங் கிஃப்ட்ஸை வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.